கண்மணி கண்மணி என்பது காதலன் விட்டு கடை கடி 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 கண்ணு போ. The Galata Golden Stars 2024. A very, very special thank you to our title sponsors, GT Holidays, South India's number one travel partner, Kokila Women's Innerwear, Jayachandran Textiles, Yellame Irukku, Nallame Irukku, Max Gold, Cash for Gold, 0444545 4545. Powered by Sunland Refined Sunflower Oil, Pissu Pissu Pillada Sunland Refined Sunflower Oil, Terranum Homes, Brand of Trust, Associate Sponsors, Black Thunder, Water Theme Park, Metapalayam, Feminine, Happy Day, Every Day. மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ், ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி, ஸ்நாக்ஸ் பார்ட்னர் மீட் அண்ட் ஈட், ஸ்வீட் பார்ட்னர் நந்தினி ஸ்வீட்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சவேரா மற்றும் லக்ஸரி பார்ட்னர் பூம் கார்ஸ். இந்த ஸ்டேஜில் இன்னொரு பொய் சொல்றதுக்கு என்னால் முடியல, நான் அதை உண்மையை சொல்லிடுறேன். நான் கேரளாவில் வந்து ஷூட்டிங்கில் இருக்குன்னு ஒரு பொய் சொல்ல முடியுமா என்ன கேட்டாங்க. ஒரு வசி என்னால் இவ்வளோதான் முடியும். விஜய் சார் கூட ஆல்ரெடி நடிச்சாச்சு, ஸ்டில் அவர் புது படத்துல நான் இருக்கேன் கூட. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய நடிகர் ஜெயராம். Turn now to put our hands together. Where are our Manjumal boys? Odi Yukunar Chidambaram. Welcome. அவர்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். என்ன நீங்க இன்னைக்கு பிரசென்ட் பண்ண போகும் அவார்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இஸ் தி ஸ்பெஷல் தி மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் அவார்ட் இன்னைக்கு இந்த அழகான மாலை பொழுதுல தி கலாட்டா கோல்டன் ஸ்டார்ஸ் 2024ல திஸ் கிவ்ஸ் அஸ் மோஸ்ட் ப்ரைட் அண்ட் ஹாப்பினஸ். சோ இந்த விருது யாருக்கு போக போகுது அப்படின்னு ஒரு அழகான ஏவில பார்க்கலாமா? Pride of South Indian Cinema and the winner is Jayaram. Everybody together, எழுந்து நின்று for 36 years of unprecedented cinema. அதியான ஜெயராம் சார்காக ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன், a non-stop கைத்தட்டல் அவருக்காக. Everybody together, the one and the only, அதியான ஜெயராம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் the glory of South Indian cinema. நிறைய மொழிகள், நிறைய படங்கள், நிறைய கதாபாத்திரங்கள். எந்த கதாபாத்திரத்தை எடுத்தாலும் அதை எவ்வளவு தூரம் சாட்டிஸ்ஃபை பண்ணி மக்களை என்கரேஜ் பண்ண முடியுமோ அந்த வகையில நம்மளை எல்லாருமே பண்ணிய நம்மளுடைய ஜெயராம் சார், நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய பிரைட், அவருக்கு பிரைட் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா விருதை கலாட்டா அவார்ட் வழங்குகிறது. Before we speak to you, Chidambaram sir, a few words. What a big phenomenal moment this is, Jayaram sir, as he receives the Pride of South Indian Cinema's award. I feel extremely privileged to be here and hand this award to him, and we call him Jayaram. I acted with his father. Oh, wow. So I used to work as an AD and I used to work with Jayaram sir. So I'm நான் ஒர்க் பண்ண முதல் படத்தில் ஹீரோ சார் தான். ஸோ ஐம் இட் இஸ் லைக் மை லைஃப் ஹஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். தேங்க்யூ ஸோ மச் சார். என் தாய்மொழியான தமிழுக்கு என் முதல் வணக்கம். என் தந்தை மொழியான மலையாளத்துக்கு இரண்டாவது வணக்கம். அழகான இந்த நிகழ்ச்சியில் என்னையும் கூப்பிட்டு இந்த மேடையிலே கௌரவப்படுத்தின கலாட்டாவுக்கு என் மூன்றாவது வணக்கம். இந்த மாதிரி மேடையில் நிற்கும்போது ரொம்ப ப்ரௌடாக, பெருமையாக, ஹாப்பியாக, அதுக்கு ஒரு வேர்டு கிடையாது. என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேடை தான் எனக்கு எல்லாமே கொடுத்தது. 1980 இன்டர் காலேஜ் காம்படிஷனில் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் கொமேடியன்,
பெஸ்ட் மோனோ ஆக்ட், பெஸ்ட் மிமிக்ரி, இதெல்லாமே கண்டினியூவஸ் ஹேட்ரிக்கா மூணு இயர் எனக்கு தான் கண்டினியூஸ். 80, 81, 82 அந்த டைமில் தான் த லிவிங் லெஜெண்ட் யேசுதாஸ் அவர்கள் என்னை மேடையில் பார்த்து எங்கூட ப்ரோக்ராமுக்கு வரையாக கேட்டார். எத்தனையோ ஸ்டேஜஸ், 82 to 87 வரைக்கும் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் வித் யேசுதாஸ் சார், வித் கலாபவன், இதெல்லாம் எனக்கு கொடுத்தது இந்த மேடை தான். அதுக்கப்புறம் 1987 த கிரேட் டைரக்டர் பத்மராஜன் அவர்கள் என்னை பார்த்ததும் என்னை செலக்ட் பண்ணினதும் முதல் படம் கொடுத்ததும் இந்த மேடை, இந்த மாதிரி ஒரு மேடையிலேருந்து தான். ஸோ எனக்கு இந்த ஸ்டேஜ் கொடுத்துருக்கிறது அது ரொம்ப ரொம்ப, அதனால் எந்த விருந்து வாங்குறதுக்கு ஒரு மேடையில் ஏறும்போது அது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு இந்த நான் அதுக்கு சரஸ்வதி மண்டபம்னு தான் சொல்லுவேன் இந்த மேடைக்கு, இந்த மாதிரி ஒரு விருது கொடுத்து என்னை கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த ஏவியில் ஒரு சீன் பார்த்தோம் சார், ஹலோ அப்படின்னு சொல்லும்போது ஏய் ஃபோனை வேடி அப்படின்றீங்கல்ல, அந்த ஒரு சீன் மட்டும் எங்களுக்காக இப்போ ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் இல்லை சார், பஞ்சதந்திரமுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்பாங்க சார். இல்லை ரொம்ப ஒரு கோயின்சிடன்ஸ், அது சொல்லிடலாம். என்னென்னா பஞ்சதந்திரத்தில் இந்த சீனில் எல்லாருமே ராமும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டில் வந்து பொய் சொல்லிட்டு தான் பெங்களூரில் கான்ஃபரன்ஸ் சொல்லி மேகி கிட்ட போனது. ஆனால் 22 வருஷம் முடியுது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இன்னொரு பொய் சொல்கிறதுக்கு என்னால் முடியலை, நான் அதை உண்மையை சொல்லிடுறேன். மத்தியானந்தான் ஊர்வசி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து லாஸ்ட் இந்த 37 இயர்ஸில் என் கூட ஜாஸ்தி படம் நடிச்சுக்கிற ஹீரோயின் யார் கேட்டால் அது ஊர்வசி தான் இருக்கும். மோர் தேன் ஒரு 20-25 மூவிஸ் இருக்கும், மலையாளம் தமிழ் இல்லாமல். ஸோ ஊர்வசி வந்து இன்றைக்கி மத்தியானம் கூப்பிட்டேங்கிட்ட, ஜெயராம் நீங்கள் இன்றைக்கி அந்த கலாட்டா இதுக்கு போகிறீங்களா அவார்டுக்கு, மலையாளத்தில் தான் பேசினாங்க. நான் சொன்னேன் போகுதுண்டு ஊர்வசி, நான் போகுதுண்டு, இல்லை எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, 2 நாளாக கேரளா போயிட்டு வந்து ரொம்ப இதாக இருக்குது, ஃபீவராக இருக்குது, ஸோ என்னால் வர முடியாது, எனக்குன்னு ஒரு சின்ன உதவி பண்ண, என்ன எனக்கு ஜுரம் சொல்ல வேண்டாம், நான் கேரளாவில் வந்து ஷூட்டிங்கில் இருக்குன்னு ஒரு பொய் சொல்ல முடியுமா என்ன கேட்டாங்க. நான் சொல்ல கண்டிப்பாக சொல்லிவிடுற ஊர்வசி சொன்னேன், அது இங்கே வந்து திருப்பியும் பொய் சொல்ல என்னால் முடியலை, இது வந்து எப்படினாலும் டிவியில் டெலிகாஸ்ட் வரும்போது தான் ஊர்வசி பார்க்க போகிறாங்க, ஊர்வசி என்னால் இவ்வளோ தான் முடியும், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஊர்வசி வந்து சின்ன சின்ன கதைகள் படி அதில் கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் பொய் இருக்கும். அப்போது ஊர்வசி வந்து ஒரு நாளைக்கு எங்கிட்ட, அப்போ எனக்கு இந்த யானை ரொம்ப பிடிக்கும், யானை எலிஃபன், அப்போ அதனால் எனக்கு யானையை பிடிக்கும் தெரியறதுனாலே ஊர்வசி வந்து எங்கிட்ட எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி சின்ன வயசில் கோயிலில் ஒரு யானை இருந்தது, ஜெரமட்டா எൻ്റെ வீட்டின் அடுத்த ஒரு ஆனை ഉണ്ടായിരുന്നേ ഞങ്ങളുടെ അമ്പലത്തില്, അപ്പോൾ ആന ചെറുതായി ഇരുന്നപ്പോൾ എൻ്റെ അങ്കിൾ ഉണ്ടായിരുന്നു, ഊർവശിയുടെ അങ്കിൾ, அங்கிள் வந்து சின்ன வயசில் போயிட்டு ஒரு கல் எடுத்துட்டு யானையை வந்து யானைக்கு வந்து அது எடுத்துட்டு யானை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி அதை கீப் பண்ணி வச்சுது. ஒரு 30 இயர்ஸுக்கு அப்புறம் அங்கிள் திருப்பி பெரிய ஆளாய் அங்கே போகும்போது அந்த யானை அங்கேயே நிற்குது, யானை வந்து அங்கிளை பார்த்துட்டு ஆஹா இந்த ஆள் தான் 30 இயர்ஸ் முன்னாடி எரிஞ்சுது திருப்பி தலையில். கதை முடிஞ்சப்போ நான் ஊர்வசியில் கேட்டேன், ஊர்வசி கதையெல்லாம் ஓகே, ஒவ்வொரு வாட்டி யானை எதுக்கு இங்கே ஸ்மெல், யானைக்கு இங்கேயே மூக்கு இருக்கு, இப்படி போகிறோம் இல்லையே, யானை இப்படி தானே ஸ்மெல் பண்ணோம், ஒவ்வொரு வாட்டி யானை எடுத்துகிட்டு இங்கே ஆ இதுதான், நான் இன்னும் கதையே சொல்ல மாட்டேன், இப்படி நிறைய இருக்குது, ஊர்வசி கதை நிறைய இருக்குது சார். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட பொய் சொல்வீங்களா? பொய் சொல்ல முடியாது, என்னென்னா ஒய்ஃப் நான் என்ன பொய் சொல்கிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்குள்ளேயுமே தெரியும், என் ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிடும். சூப்பர் சார், உங்களுக்காக ஒரு மீம் இங்க ஸ்கிரீன்ல வருது சார், can we look at that please? காதல் மன்னனா நீயும் கண்ணனா நானும் ஓரல் நேரம். 1986 லாஸ்ட் டிசம்பர் நாங்கள் துபாயில் ப்ரோக்ராம் போனபோது எங்கிட்ட ஃபஸ்ட் இன்டர்வியூ இதில் தான் கேட்டாங்க, எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? இப்போ நான் சொன்னேன் சொல்லியிருக்காரு ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்றேன்னு, சினிமா நம்ப முடியாது கூப்பிடுவாங்களா இல்லையா தெரியாது, அது அந்த இன்டர்வியூ தான் சார். இன்னொரு முக்கியமான மீம் சார், நீங்க அழுதீங்கன்னா நாங்க கூட அழறோம், நீங்க சிரிச்சா நாங்க கூட சிரிக்கிறோம்,
How do you transfer that emotion to us? I don't know. There is no answer. That is why that standing ovation, sir. ஏன்னா அது அவ்வளோ அழகாக அவ்வளோ இயல்பு அப்படியே எங்ககிட்ட வந்து சேர்ந்துரு. நீங்கள் அழுதா நாங்கள் கூட அழகிறோம், நீங்கள் சிரிச்சா நாங்கள் கூட சிரிக்கிறோம். அண்ட் தட் மேக்ஸ் யூ தட் மோஸ்ட் ஃபினாமினல் ஆக்டர். மீண்டும் ஜெயராம் சாருக்காக ஒரு பெரிய பெரிய கை தட்டல் எவ்ரிபடி. சார், ஒன் லாஸ்ட் ஒன் சார். ஃபேவரட்ஸ் இன் ஒன் ஃப்ரேம். எனக்கும் ரொம்ப லக்கு. மோகன் சார் கூட இப்போது ரீசெண்டாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் விஜய் சார் கூட ஆல்ரெடி நடித்தாச்சு. ஸ்டில் அவர் புது படத்துலேயே நான் இருக்கேன் கூட. சூப்பர் சார், எப்படி வந்துட்டு இருக்கு சார் படம்? குட். இல்லை, நான் படம் பார்த்ததில்லை, இனிமேல் தான் பார்க்கணும். அப்டேட் கொடுக்க மாட்டாராமா? எப்படி சொன்னா பாத்தீங்களா சார்? நீங்க போங்க. நான் போவேன். ஆமா, முக்கியமான விஷயம் பண்ணல, போங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசுறேன் சார், நீங்க ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் பேசுங்க. சரி, ஆளுக்கு ஒரு வாய்ஸ். கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் இது கடிதம் இல்லை, கடிதம்னே வச்சுக்கலாம். கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. அப்படியே பாட்டாவே பாடிடவா? கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. ஜெரம் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா யார் வாய்ஸ்னு? ஃபஸ்ட்டை கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸை சேர்த்து பண்ணியிருக்கேன். ஆட் அட் அட்வான்டேஜா? கமல் சார்கிட்டே நான் பண்ணி காட்டியிருக்கேன். இது வெரி ஓல்டு ஒன், நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதம். யா, கடிதம். இது கமல் சாருக்கு பதிலாக அந்த குணால ரஜினி சார் பண்ணியது இந்த. கண்மணி, கண்மணி, கண்மணி என்பது காதலன் விட்டு கடை படிக்கொண்டு கடி கடி கொடி கண்ணு பண்ணி முடியாது எப்போ. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் எழுந்து நின்று ஒரு முறை பெரிய பெரிய கைதலை கொடுத்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் ஜெயராம் சார். எவரிபடி டுகெதர். சென்னையில தெரிக்க விடுறோம். சரி, கமா பத மிஸ்ஸா அட சென்னையில பண்றோம் ஜல்சா. The Galata Golden Stars 2024. A very, very special thank you to our title sponsors, GT Holidays, South India's number one travel partner, Kokila Women's Innerwear, Jayachandran Textiles, Yellame Irukku, Nallame Irukku, Max Gold, Cash for Gold, 044-4545-4545. Powered by Sunland Refined Sunflower Oil, Pissu Pissu Pillada Sunland Refined Sunflower Oil, Terranum Homes, Brand of Trust, Associate Sponsors, Black Thunder, Water Theme Park, Metapalayam, Feminine, Happy Day, Every Day. Mobile partner Supreme Mobiles, food partner Topiwapa Biryani, snacks partner Meet and Eat, sweet partner Nandini Sweets, hospitality partner Savera Matum, luxury partner Boom Cars.